ரொம்ப வேடிக்கை இருக்கேன். இத பாருங்க மிஸ் குணால. Really it is funny. I don't believe it. என்ன சார் இது? படிச்சு பாருங்க. நம்பவே முடியலையே. என்ன சார் சஸ்பென்ஸ்? சஸ்பென்ஸ் ஒண்ணு இல்ல. ராமநாதபுரம் மாவட்டத்துல உள்ள பொன்வேல்ங்கிற கிராமத்துக்கு செக் போஸ்ட் எதுவும் தேவையில்லை. கடந்த 6-7 வருஷமா அந்த ஊர்ல ஒரு குற்றம் கூட நடக்கல. பக்கத்து டவுன்ல உள்ள போலீஸ் நிலையத்துல அந்த கிராமத்து மக்கள் ஒரு புகார் கூட கொடுக்கல. எல்லாரும் அந்த ஊர்ல உள்ள காளியம்மனுக்கு பயந்து ஒழுங்கா நடந்துக்கறாங்க. இப்படி அந்த கிராமத்தை பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எல்லா ஊர்லயும் காளியம்மன் இருக்கு. அதுக்கா குற்றங்கள் நடக்காம இருக்குமா? அப்போ இந்த ரிப்போர்ட் தப்புன்னு சொல்றீங்களா? சரியா தப்பான்னு உடனே எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணே இல்ல ஒண்ணே இல்லன்னு ரெண்டு தடவை சொன்னா அங்க ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். சோ இந்த ரிப்போர்ட்ட வச்சு ஒரு ரகசிய விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணலாமே. அதுதான் கரெக்ட். நான் ஏற்கனவே பொன்வேல் கிராமத்தை பத்தி பல விசித்திரமான வதந்திகளை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? என்ன அது? பொன்வேல் கிராமம் சில வருஷங்களுக்கு முன்னால வரையில ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்தாம். அந்த ஊர்ல இருந்த சில பெரிய மனுஷங்க எல்லாம் சேர்ந்து காளியம்மனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் செழிப்பாயிருக்கும். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, வெளியூர்காரங்க யாராவது அந்த ஊருக்குள்ள பிரவேசிச்சா காளியம்மனுக்கு கோபம் வந்துடுவான். குட்டி தேவதைகளை அனுப்பிச்சு அவங்களை கொன்னுடுவான். இந்த மாதிரி எத்தனையோ கதைகள் ஒவ்வொரு கிராமத்திலயும் உண்டு. அது பொன்வேல் கிராம சம்பந்தப்பட்டவரை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அப்படின்னா ஒரு சிஐடி ஆபீசரை பொன்வேல் கிராமத்துக்கு அனுப்பி ரகசிய அறிக்கை தயார் பண்ண சொல்லாமே. மிஸ்டர் ஜெயராம், மிஸ்டர் விஜயகுமார் அனுப்பலாமா? குட் செலக்ஷன். ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஓகே. நல்வரவுண்டை ஓஹோ, இது வெறும் குச்சிதானே நினைச்சு சிரிக்கிறீங்களா? இத பாத்தீங்களா, கட்சி கட்சி பே எல்லாரும் கோட் பேண்ட் தான் வைப்பாங்க. நான் அங்கதான் வைக்க போறேன். எங்கிட்ட இருந்த வெள்ளை கட்சி குச்சியே, அதனால நான் இந்த கர்ச்சிப் எடுத்துக்கிறேன். இதுல இருக்கிற வெள்ளை புள்ளி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால இந்த வெள்ளை புள்ளி எல்லாம் கீழே கொட்ட போறேன். எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கல, வெள்ளை புள்ளி தான் வேணும். டா 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 டா, இந்த பொம்பளைகளே இப்படித்தான், நமக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. சரி, இந்த வெள்ளை புள்ளியை கொட்டு. கம் ஆன், போர் இட், போர் இட், போர் இட், போர் இட். இதுவும் காலி தானே? இப்ப ஒரு வேடிக்கை பாரு. பேப்பரை பத்த வச்சா என்ன ஆகும்? சாம்பல் ஆகும்.
Hello sir, thank you. Vijay sir, enna sundara ungala vadena office ku varcha naanga apna ulla varada sir sir nalla police vela oru nalla naalangirade kedaiyadhu enna varumna naan poi enna kettu vattuma nee poga vena romba mukkiyamaana velaya irundhadha indha maari nerathula varachuluvaanga adanal naane poi paakuren ivangala ella nalla maari kavanichu anupu okay excuse me gentlemen avasaram na konja velila povan irukke vara போலீஸ்கார பொழப்பே இப்படித்தான் ஏ ஆனந்த் நேரம் கட்ட நேரத்துல உங்க அண்ணன் போறது வரதெல்லாம் பாத்துருந்தோம் நீ ஏப்பா போலீஸ் வேலையில சேர்ந்த உங்களுக்கு இருக்கிற சொத்துக்கு நீங்க தனியாவே தொழில் செய்யலாம் சார் போலீஸ் இலாக்காவுள்ள கடமை உணர்ச்சியும் கட்டுப்பாடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ சம்பாதிக்கணும்னு வேலை செய்யாம நாட்டுக்கு சேவை செய்யணுங்கிற உணர்வோடு வேலை செய்யக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அதனாலதான் நானும் எங்க அண்ணனும் சிஐடி ஆபீசர்ஸா வேலை பார்க்கணும் ஆல் ரைட் விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க்யூ சார் மிஸ்டர் விஜயகுமார் நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க தேவைப்பட்டா ஒரு வாரம் பத்து நாள் வரையில அந்த பொன்வயல் கிராமத்துல தங்கியிருந்து அந்த கிராமத்தை பத்தி ரிப்போர்ட் தயார் பண்ணி கொண்டு வரணும் எஸ் சார் இதுல முக்கியமான விஷயம் நீ ஒரு சிஐடி ஆபீசர்ங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது எஸ் மிஸ்டர் விஜய் அந்த கிராமத்துல உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டாலும் இல்ல உடனடியா எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பக்கத்துல உள்ள ஸ்டேஷனுக்கு தெரிவிக்கலாம் ஓகே ஓகே சார் யூ கேன் கோ கோவக்காரி அந்த ஊர்க்காரங்க தவிர வேற யார் அங்க போனாலும் அவங்க ஆபத்து நிச்சயம் கேள்விப்பட்டேன் அந்த அதிசயத்தை நேர்ல பார்த்துட்டு திரும்பி வரலன்னு தான் போறேன் திரும்பி வரதா நல்ல ஜோக் அங்க போனா எங்க சார் திரும்பி வர போறீங்க இந்த வயசுல ஏன் சார் உயிரோட விளையாடுறீங்க இந்த வயசுல விளையாண்டாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்ப பொன்வயல் கிராமத்துக்கு போகத்தான் போறீங்க ஆமா நிச்சயமா போகத்தான் போறேன் நீங்க உயிரோட இருந்தா தானே போவீங்க ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்க என் பேர் விஜயகுமார் கிராமப்புற ஆராய்ச்சி எழுத்தாளர்
இந்த கிராமத்தை பத்தி சில விசித்திரமான செய்திகளை கேள்விப்பட்டேன். அதை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த கிராமத்துக்கு யாருமே வர பயப்படுவாங்க. இதுக்கு முன்னால இது மாதிரி வந்த யாருமே உயிரோட திரும்பி போனதில்லைன்னு பேசிக்கிறாங்க. ஆதாரம் ஏதாவது இருக்கா? இல்ல. நான் இங்க 10 வருஷமா ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கேன். இந்த ஸ்டேஷனுக்கு இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களை தவிர இதுவரை வேற யாரும் வந்ததும் இல்ல போனதும் இல்ல. அப்போ நான் தான் முதலாளி இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தான் முதலாளி. இங்க இருந்து கிராமம் எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 4 மைல் தூரம் இருக்கும். ரொம்ப ஆபத்தான பாதை. பேனிடமாட்டம் உண்டுன்னு சொல்றாங்க. நடந்து போறது அவ்வளவு நல்லதில்லை. வேற ஏதாவது வழி இருக்க? எப்பவாவது கருப்பேன்னு ஒரு மாட்டு வண்டிக்காரன் வருவான். அப்படி வந்தான்னா அந்த வண்டியிலேயே நீங்க போகலாம். நான் வரேன். என்னுடைய ஒரே மகன் தினம் இங்கிருந்து பக்கத்து டவுன்ல இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜுக்கு ட்ரெயின்ல போயிட்டு வருவான். சுமார் 4 வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கிறப்போ கூட படிக்கிற பிள்ளைங்க கிட்ட ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிக்கிற பாருன்னு பந்தயம் கட்டி கீழே குதிச்சிருக்கான். மண்டையில அடிபட்டு அந்த இடத்திலேயே இறந்து போயிட்டான். அதுல இருந்து அவன் பேயா உலாவுறதாகவும் அத பல பேர் பார்த்ததாகவும் சொல்றாங்க. சார் கொஞ்ச நேரம் நான் வெளியில இருக்கேன். ஏதாவது வண்டி வந்தா போயிடுறேன். இல்லைன்னா இங்க வந்து தங்கிட்டு காலையில போறேன். வரேன். இந்த இடத்துக்கு முன்னாடி வந்த ஒரு லைட் எரிஞ்சது, ஃபயர் ஓடிட்டு இருந்தது. இந்த இடத்துல ஒரு போட்டோ மாட்டி இருந்தது. என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவர் எப்படி இருந்தார்? வயசானவர், நரச்ச முடி, கண்ணாடி போட்டிருந்தாரு. அப்படின்னா அவர் எனக்கு முன்னால் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கணும். அவருடைய ஒரே மகன் ரயில் இருந்து குதிச்சு இறந்து போயிட்டா. அந்த துக்கம் தாங்காம அவர் இந்த ஃபேன்ல தான் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டார். அவருடைய ஆவி இந்த ரூமில் வளர்த்துறதாகவும் அதை பல பேர் பார்த்ததாகவும் சொல்றாங்க. அநேகமா இன்னைக்கு நீங்க பார்த்து பேசுற அந்த ஆளு அந்த ஆவியாத்தான் இருக்கணும். நல்ல வேலை அந்த ஆவியை நான் பார்த்தது இல்லை. நான் இங்கிருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போகத்தான் முயற்சி பண்றேன். முடியல. என் தலைவிதி எப்படி இருக்குமோ. அது ஒரு மாட்டு வண்டி வருது. அதுல போனீங்கன்னா அந்த கிராமத்துக்கு போயிடலாம். பயமா இருந்தா அவசியம் நான் போய்த்தாங்க. வண்டிக்கார பொன்வேலுக்கு போன வரிய? பொன்வேலுக்கா? ஆமா. வாங்க 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 ஏறுங்க. அது என்னமோ, வெளியூர்காரங்க இந்த ஊருக்கு வந்தா அவங்க உயிரோடு திரும்புறது இல்ல. வெளியூர்காரங்க கண்ணுல தெரியற பேய் எங்க கண்ணுல படுறது இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அத பத்தி தெரிஞ்சிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அப்படின்னா செய்யுங்க.
இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு வருதே எங்க எங்க இந்த பக்கம் பா எனக்கு ஒண்ணுமே தெரியலங்களே ஒரே இருட்டா இருக்கு கீச்சு கீச்சுன்னு சில்லுவண்டு கத்துற சத்தம் தான் கேக்குது சந்தர்ப்பம் சூழ்நிலைகளும் எப்பேற்பட்டவனைய கோழையாக்கிடலாம் அது இருக்கட்டும் இந்த துர்மரணத்தை பத்தி உன் சந்தேகம் என்ன சார் மிஸ்டர் விஜயகுமார் நீங்க எதுக்காக பொன்வேல் கிராமத்துக்கு அமிச்சீங்க ஒரு ரகசிய அறிக்கையை தயார் செய்ய சோ அந்த கிராமத்தை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு சந்தேகம் இருந்தது இல்லையா ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி சில தீய சக்திகள் அந்த கிராமத்துல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம கிராமத்துக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு இந்த கொலையை செஞ்சுக்கலாம் இல்லையா ஆனா பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் விஜயகுமார் பிறரால் கொல்லப்படலேன்னு கிளியரா சொல்லியிருக்காரு சார் மிஸ்டர் விஜயகுமார் அதிர்ச்சியில இறந்தாருங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த அதிர்ச்சி இயற்கையா ஏற்பட்டதா அல்லது செயற்கையா உருவாக்கப்பட்டதான்னு நான் சந்தேகப்படுறேன் மிஸ்டர் ஆனந்த் எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு செய்யறேன் மிஸ்டர் ஜெயராம் எஸ் சார் மிஸ்டர் ஆண்டனியை அங்க அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யுங்க ஓகே
எஸ்கியூஸ் மீ சார், அந்த வேலையை எங்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா என்னால மர்மத்தை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்க டிபார்ட்மெண்ட் வேறையாச்சு. ஐ நோ பட் ஸ்டில் உங்களுக்குள்ள விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி. வாட் மிஸ்டர் ஜெயராம், இட்ஸ் ஆல் ரைட். வாட் டு யூ சே மிஸ்டர் குணால்? ஓகே ஓகே, நாங்க ஆர்டர் போட்டு அனுப்புறோம், புறப்பட தயாரா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நீ யாரு?
சார். 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 நீங்க தான் இங்க ஸ்டேஷன் மாஸ்டர். ஆமா. ஆச்சரியமா இருக்க. ஏன்? இல்ல. உங்களை பார்த்தா 60 வயசுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. எப்படி இன்னும் ரிட்டையர் ஆகாம வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? ஓஹோ. சர்க்கார்ல பொய் வை சொல்லி ஏமாத்தி வேலையில ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சார், நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. உங்களை போல கிழவங்கள்லாம் விடாப்பிடியா பதவியில ஒட்டிக்கிட்டு இருந்தா இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி சார் பதவி கிடைக்கும்? வேலை இல்லாத திண்டாட்டம் எப்படி ஒழியும்? சரியாத விடுங்க. நான் பொன்மயில் கிராமத்துக்கு போனோம். எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 4 மைல் தூரம் இருக்கும். ராத்திரி நேரத்துல போறது ரொம்ப ஆபத்து. ஏ சார், வழிப்பறி கொள்ள பயமா? இல்ல, அந்த பாதையில பேய் நடமாட்டம் உண்டுன்னு சொல்றாங்க. சார், நான் பேய் ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, நிச்சயமா இந்த கிராமத்துல பேய் இருக்குமா? அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. தம்பி, அங்க கருப்பேன்னு ஒரு மாட்டு வண்டிக்காரன் வருவான். அப்படி வந்தானா அந்த வண்டியில நீங்க போகலாம். நான் வரேன் சார். தம்பி, என்ன சார் இப்ப வர்றப்ப நீங்க இந்த பையனை பாத்தீங்க? என்னென்ன காதல பூ வச்சவன் நினைச்சீங்களா? அதுல மறைவு 1971 எழுதி வச்சிருக்கீங்க. அப்புறம் அவனை பாத்தீங்களா கேக்குறீங்களா? என்ன அர்த்தம்? வந்து வந்து இவன் என் மகன். ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இப்ப அவன் பேயா அலையிறதாகவும் நீங்க வந்து அதே ட்ரெயின்ல அடிக்கடி தென்படுறதாகவும் சொல்றாங்க. அதான் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். அது என்னமோ சார், பேய்கள்லாம் என்ன பார்த்தா பயந்து ஓடி ஒளிஞ்சுக்குதுங்க. எனக்கு டைம் ஆச்சுன்னா மட்டுமா? எப்பத்தான் நான் பேய பார்க்க போறேனோ? சார், உங்களுக்கா எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சுறுசுறுப்பா இருக்கணும். இந்தாங்க டிக்கெட். ஆமா, பொன்மயிலுக்கு போறதுக்கு ஏதாவது வண்டி வருமா? வந்தாலும் வரும். சரி சரி, நான் நடந்தே போறேன். சார் சார் சார், என் ரூமுக்கு நீங்க போறீங்களா? இல்லையே. ஆமா, உங்க ரூமுக்கு நான் எதுக்காக போகணும்? இல்ல, நான் இல்லாத சமயத்துல என் ரூமுக்கு பேய் வர்றதா பேசிக்கிறாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னு கேட்டேன். அப்படியா? வாங்க பார்க்கலாம். எனக்கு முன்னால ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தவர் தன்னுடைய ஒரே மகன் ரயில் இருந்து குதிச்சு இறந்து போயிட்டதுனால அந்த துக்கம் தாங்காம இந்த ஃபேன்ல தூக்குமாட்டி செத்து போயிட்டார். நான் இல்லாத நேரத்துல இந்த ரூமில் அவருடைய ஆவி உலாத்துறதாக நேரில் பார்த்த சில பேர் சொன்னாங்க. அதான் கேட்டேன். அந்த கதை என்னன்னா? உங்க ஊர் கதையை கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். சார், தனியாகவா போறீங்க? ஆமா. ஏன்? வழியில பேய் தொலைகள் அதிகமா இருக்கு சார். எவ்வளவு பேய் இருந்தாலும் பிடிச்சிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏப்பா, புன்வயல் கிராமத்துக்கு போனோம், வரியா? புன்வயலுக்கா? ஆமாப்பா. சரி சரி, ஏறுங்க. இப்படி இந்த ஊர்ல அடிக்கடி அதிசயம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஊர் கதையையும் போன வாரம் வந்த ஒருத்தருக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட விவரமா சொல்லிட்டேன். வேணும்னா சொல்லுங்க, இப்பவே நான் உங்களை திருப்பி கொண்டு போய் ஸ்டேஷன்ல சேர்த்துறேன். பெத்தவங்களுக்கு பிள்ளையா போய் சேருங்க. நீ வாட்டுக்கு போப்பா, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். சரி, உங்க இஷ்டம். Thank you.
எங்க இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு போறது மாதிரி தெரியுதுங்களா எங்க இங்க தாங்க எழுத்தாப்புலயோ பக்கத்துலயோ உனக்கு ஏதாவது தெரியுதா இல்லையே ஏதாவது பாட்டு கேக்குதா இல்லையே ஏப்பா எனக்கு என்ன காதுக்கு தெரியா நாம ரெண்டு பேரும் ஒரே வண்டியில போறோம் உனக்கு மட்டும் தெரியலனா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் நான் உள்ளூர்காரங்க நானும் வெளியூர்காரங்க இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பேய்கள் தெரியும் மிரட்டும் ஈர்னா ஆளையே தொலைச்சதும் அதனால தான் கேட்டேன் உங்க கண்ணுக்கு தெரியலேங்கிறீங்களே ஆச்சரியமா இருக்கு என்ன பண்ணோம் எதுக்காக சுத்திட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு ஐயா நீ பேசுறது எங்க கட்டுப்பாடு மீறி எங்க ஊருக்குள்ளேயே வந்து எங்களை யாருன்னு கேக்குறியா வீணா ஏன் எங்க தகராறு பண்ற வந்த வழியா மரியாதையா திரும்பி போயிடு ஊருக்குள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு உங்க கூட வெட்டி பேச்சு பேச நேரம் இல்ல வழியை விடுங்க அமைதி 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 அமைதி
என்னப்பா என்ன விஷயம்? இவர் யாரு? என்ன தகராறு? ஐயா, இந்த கிராமத்தை பத்தி சில விசித்திரமான தகவல்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கிராமப்பகுதியை பத்தி ஆராய்ச்சி செய்யறவன். சில புதிய தகவல்கள் இங்க கிடைச்சா அதை வச்சுட்டு எழுதலாங்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த கிராமத்துக்குள்ள நான் நுழைய கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு? தம்பி, இவங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்கப்பா. இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க புதுசா யாராவது வந்தாங்கன்னா பல கெடுதல்கள் உண்டாகும், உனக்கு ஆபத்து. தம்பி, உன் அன்னைக்காக சொல்றேன், உனக்கு ஏதாவது தகவல் வேணும்னா என்ன கேளு, கதை கதையா சொல்ற, எழுதிக்கிட்டு போய் சேரு. வதந்திகளை சரித்திரமா ஏத்துக்க நான் தயாரா இல்ல. எதையும் கண்ணால பார்த்து காதால கேட்டு தீர விசாரிச்சுதான் எழுதுவேன். ஐயா, இந்திய எல்லைக்குட்பட்ட எந்த பகுதிக்கும் ஒவ்வொரு இந்தியனும் போகலாம் வரலாம். அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அதனால ஏற்படுற விளைவுகளை நான் சந்திக்க தயாரா இருக்கேன். ரொம்ப நல்லது தம்பி. அவங்க உங்க தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? போங்க போங்க, எல்லாத்தையும் அந்த அம்மா பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அவ கவனிச்சுக்குவா. முதல்ல குடிக்க தண்ணி கொண்டாப்பா. கொஞ்சம்
கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? தனி வரணா கண்டல இறங்கி குடி. தம்பி குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. ரொம்ப தாகமா இருக்குப்பா. தம்பி 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 எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. நீ இந்த ஊருக்கு புதுசா வந்தாளா? ஆமா. உனக்கு எதுமே கொடுக்க கூடாதுன்னு எங்க வீட்ல சொல்லிறாங்க. வாங்கடா போ. ஒரு பையன் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஒரு மனுஷ சோறு தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு உயிர் வாழ முடியும்? அதிகபட்சம் நாலு நாளோ அஞ்சு நாளோ. அஞ்சாவது நாள் நீ அனாதையா தெருவில் செத்து கிடந்தா திடீர்னு சவப்பட்டி செய்ய முடியுமா? அதனாலதான் தம்பி உன்னை அளந்தா. மாப்பிளே சும்மா சொல்லக்கூடாது, நான் கைராசிக்கார. நான் ஒரு சவப்பட்டி செஞ்சா கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். என்ன மாப்பிளே போஸ் குடுக்கறே? போஸுக்கே நான் ஒரு சவப்பட்டி செஞ்சிருவேன். ஐயோ பாவம், எந்திரிப்பா எந்திரி. ஓஹோ, ஊருக்கு புதுசு போல இருக்கு. ஆமா, இந்த ஊர்ல ஒரு பயலும் பச்சை தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டானே. கவலைப்படாது, நான் தர்றேன். முதல்ல இந்த ரொட்டியை சாப்பிடு. நிறுத்துங்க. பிரபா, இது என்ன அக்கிரமம்? பிரபா, பண்ணையார் மகளாக நீயே ஊர் கட்டுப்பாட்ட மீறலாமா? எது ஊர் கட்டுப்பாடு? ஒரு ஜீவனை சித்திரவதை செய்யறதா? அப்படியா? அத நான் மதிக்க மாட்டேன். தம்பி, அண்ணே, போய் பண்ணையார கூட்டிட்டு வா. பிரபா, யாரு கட்டவருக்கு சாப்பாடு கொடுத்தேன்? அம்மனுக்கு கோபம் வந்தா நம்ம கிராமத்தையும் தரித்திரம் பிடிச்சிடும். மனுஷத்தன்மையே இல்லாதவங்களை பார்த்தாதான்ப்பா சாமிக்கு கோபம் வரும். நீ ஏன் பேச்ச கேட்கலன்னா நாளைக்கு ஊர்ல எவன் பேச்ச கேட்பான்? அப்பா, நான் ஒண்ணும் அவருக்கு உதவி செய்யறதுக்காக சாப்பாடு கொடுக்கல. அவர் இந்த ஊரை விட்டு திரும்பி போறதுன்னா அதுக்கு பலம் வேண்டாமா? இந்த மாதிரி ரெண்டு பேர் சாப்பாடு போட்டா அவன் எப்படி திரும்பி போவான்? நிச்சயமா போயிடுவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. இத பாருங்க, உங்க பேர் எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அனாவசியமா உங்க உயிரை இழக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து திரும்பி போயிடுங்க. ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். உனக்கு சல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. ஊரார் முன்னாடி என்ன தலைமுனிய வச்சிட்ட? என்னடா நடமாடும் மரம்? என்ன மாதிரி
இரும்ப தங்கமா மாத்திர கற்பக கொடிடா இது அத்தனையும் பல கோடி அட போடா கேடி இத பாடுறா நீ இரும்ப தங்கமா மாத்திரியோ இல்ல எறும்ப சிங்கமா மாத்திரியோ ஆக மொத்தம் பைத்தியம் பிடிச்சாலே போறேன் நானாடா பைத்தியம் பிடிச்சாலே போறேன் ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல இருக்கிற இரும்பை எல்லாம் தங்கமா மாத்த போறேன் அதை பார்த்துட்டு அத்தனை பேரும் பைத்தியம் பிடிச்சாலே போறீங்கடா இது தேராது நாங்க யாருங்கிற உண்மை தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன் இன்னைக்கு புதுசா ஒரு பைய ஊருக்குள்ள வந்தா நாங்க படுத்துறோம் பாரு ஒரு பாடு அந்த பைய ஓடியே போயிட்டான் அவன் தோதா பைய போறது டேய் மச்சான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன மாதிரி ஒரு வீரம் வரத்தான் போறான் உங்க குட்டத்தை அடக்கத்தான் போறான் டாலர் வேற டாலர் ஐயோ முட்டி போச்சு அதிர்ச்சி பெரியா மனுஷனா தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் இந்த ஊர்ல என்ன ஒரு நிமிஷம் கூட தங்க விடாதபடி விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க அதனாலதான் என் சந்தேகம் வருக்குது கடவுள் பக்திக்கும் மூல நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது இந்த ஊருக்கு ஒரு அண்ணிய வந்தா சாமிக்கு கோவரும் கட்டுக்கறிய நீ நம்புறீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ மத்தவங்க நம்பிக்கை நாம எப்படிங்க தவறுன்னு சொல்ல முடியும் இது பாரு இந்த ஊர் ஜனங்களுடைய மூட நம்பிக்கையை போக்குறதுக்காக வந்த பகுத்தறிவாதி இல்லனா என் கண்ணனுடைய சாவுக்கு ஏதாவது பின்னணி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்திருக்கேன் என்ன விரட்டிட்டா மட்டும் பிரச்சனை தீந்துருமா இல்ல போலீஸ் தாக்குமா விடுவாங்களா ஒத்தருக்கு 9 பேர் வரத்தா செய்வாங்க இல்லையா ஆமா இன்னும் நான் ஒரே ஒரு வாரம் இங்க தங்கறதா முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு நீ சில உதவிகளை செய்யணும் எப்படிப்பட்ட உதவி உனக்கு எந்த விதத்துல ஆபத்தில்லாத உதவி எனக்கு பயன்படக்கூடிய உதவி செய்ய முடியுமா உங்க பேரு ஆனந்த் ஏய் அங்க பாருங்கடா நம்ம ஊர்ல வந்து நமக்கு தெரியாம ஒருத்தர் கூடாரம் போடுறதா வாங்கடா போலாம் யாராவன் எங்க ஊர்ல எங்க அனுமதி இல்லாம திடீர்னு டென்ட் அடிச்சது மாப்பிளே வேலையில வா உனக்கு ஒரு போட்டி செய்யணும் தெரிஞ்சுக்கலையே மாமா தம்பி சும்மா
நம்ம அம்மா இவனை கவனிச்சுக்குவா. வாங்கடா போறா வாங்கடா. அல்ப பொண்ணுக்கு விங்கி போற போற. யாருங்க அம்ச்சாக ஐயா ஐயா கையடப்பா என்ன கண்ணு தெரியுதா விஷயத்தை சொல்றேன் இந்த இரும்ப தங்கமாக்குற வித்தியை நீ யார்கிட்ட கத்துக்கிட்ட விலாசம் கேட்டு போலான்னு வந்தேன் அப்படியா விஷயம் இந்த மந்திரம் எனக்கே தெரியுமேப்பா எங்க அப்பா செத்து போற போது எனக்கு அதை சொல்லி கொடுத்தா செத்தாரு நீ கொடுத்து வச்சவன் உங்க அப்பா சாகும் போது இந்த தங்க செய்யற வித்தியை சொல்லி கொடுத்துட்டு செத்துருக்கிறாரு எங்க அப்பா சாகும் போது எனக்கு என்ன தெரியுமா சொன்னா என்ன சொன்னாரு நீ உருப்படையே மாட்டடா பயவில்லைன்னு சொன்னாரு சரியா தானே சொல்லிருக்காரு இந்த கிண்டெல்லாம் பண்ணாதப்பா இந்த பாரு இந்த ரயில்வே தண்டவாளத்துல இருந்து பாதியை பேத்து வச்சிருக்கிறேன் அது அந்த தங்க செய்யற வித்தியை எனக்கு சொல்லி கொடுப்பா இந்த பாரு இந்த ஊர்ல நான் இன்னும் ஒரு வாரம் தங்கியிருக்க போறேன் நீ எனக்கு சில உதவிகள் செய்யணும் செய்ய தயாரா இருந்தா அந்த மந்திரத்தை நான் உடனே கத்து கொடுக்கறேன் நான் எது வேணாலும் செய்ய தயாரு ஆனா நான் ராத்திரியில தான் வருவேன் நான் இங்க வர்றது தெரிஞ்சதோ என்ன கொன்னே போடுவானுங்க ஒருத்தன் சவப்பட்டி செஞ்சுக்கிட்டே அலையறான் அம்மா உன் பேர் என்ன என் பேர் பாபு பாபு நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில் எல்லாம் சொல்லணும் சொல்றேன் என்னடா பெரிய சிக்கலா போச்சு திருவிழா வர இந்த நேரத்துல அந்த பய ஊர்ல இருந்தா நம்ம கதி என்ன ஆகிறது எனக்கு ஒரு அருமையான ஐடியா என்ன பேசாம திருவிழாவிய நிறுத்திட்டேன் சும்மா அந்த பய நடமாட்டம் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருந்தா நாமெல்லாம் கையால் ஆகாத பசங்கன்னு அம்மாவுக்கு கோபம் வந்து ஊரையே எரிச்சு வாடா பள்ளையாரே நீங்க சொன்னா சரி அந்த பயலை கூடார துளை எரிக்க சொல்றோம் கரெக்ட் இன்னைக்கு ராத்திரி எரிக்க சொல்லு ஆனந்த் அரே பிரபா வா 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 நீங்க சாப்பிட்டீங்களா அப்பவே சாப்பிட்டாச்சு உங்களுக்கு நல்ல கமல் பண்ண தெரியுமா எனக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே சபிக்கிறது உங்களை கட்டிக்கு போறவ ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா இருக்கணும் ஏ அந்த அதிர்ஷ்டக்காரியா நீயே இருக்க கூடாத என்னடா இப்படி டமால்னு கேட்டானே நினைக்காத பிரபா நான் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவன் எனக்கு பசினா என்னன்னே தெரியாது ஆனா இந்த ஊருக்காரங்க என்ன படாத பாடுபடுத்தி குடிக்க தண்ணி கூட எல்லாம் பண்ணிட்டாங்க அப்பதான் பசியோட குடுமைய நான் பரிபூர்ணமா உணர்ந்துகிட்டேன் அந்த நேரத்துல தெய்வம் மாதிரி நீ வந்து சோறும் தண்ணியும் கொடுத்த அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் உனக்கு விருப்பம் இல்லைன்னா இப்பவே சொல்லிடு ஏன்னா இத பத்தி ஆரம்பத்திலே பேசுறது நல்லது நான் பாட்டுக்கு காதல வளர்த்துக்கிட்டு அப்புறம் உன கேட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லி அதனால நான் ஏமாற்றம் அடைஞ்சு அதனால தான் கேக்குறேன் நாம காதலோடு பழகலாமா இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கலாமா ஆனந்த் நீங்க பேசுறது காதல பத்தி பேசுற மாதிரி இல்ல வாக்கு மூலம் கொடுக்கற மாதிரி இருக்கு காதல பத்தி பேசும்போது கனிவு இருக்க வேண்டாமா நீ மட்டும் உம்முன்னு சொல்லு கனிவு சும்மா பொங்கும் ஆனந்த் தயவு செஞ்சு என் மனசுல ஆசைகளை வளர்க்காதீங்க எங்க அப்பாவும் சரி இந்த ஊர்க்காரங்களும் சரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க மத்தவங்களை விடு உனக்கு பிரிய இருக்கா இல்லையா எனக்கு பெரிய இல்லைன்னா நான் இங்க வருவனா ஆனா பிரபா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமா இருந்து அப்பா அம்மா சம்மதிச்சு தேடி வச்ச பிறகு என்ன காதல் வேண்டி கிடக்கு வெறும் காதல் அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது எதிர்ப்பு இருக்கணும் உயிருக்கு ஆபத்து வருமேங்கிற பயம் இருக்கணும் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் முறியடிச்சு நிறைவேற காதல் தான் தெய்வீக காதல் உனக்கு வெறும் காதல் வேணுமா தெய்வீக காதல் வேணுமா மண்ணாங்கட்டி இப்படியே கொஞ்ச நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நானும் கூச்சம் இல்லாம ஏதாவது பேசுவேன் சும்மா இருங்க நீ பக்கத்துல இருக்க போது என்னால சும்மா இருக்க முடியுமா உன்ன அப்படியே கட்டி பிடிச்சு மெதுவா அடிச்சுட்டு போய் கட்டில் உட்காந்து
பந்தத்தோடு நிக்கிறாங்க. பிரபா, நான் உங்களை பாத்துக்கிறேன், நீ இந்த பக்கமா வீட்டுக்கு போ. பிரபாவுக்கு ஆபத்து வந்தாச்சு, எனக்கு பயமா இருக்கு. அடுத்து எனக்கு என்ன ஆபத்து வருமோ? எந்த ஆபத்து வராது, கவலைப்படாத. பேய் அடிக்கிறதா இருந்தா முதல்ல என்னத்தானே அடிச்சிருக்கணும். நான் தானே இந்த ஊருக்கே விரோதி. ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு திருவிழா. ஊர் ஜனங்கள் எல்லாரும் அம்பாள் சன்னிதிக்கு வந்து சேர்ந்துடணுங்க. வழக்கம் போல அம்பாள் சன்னிதியிலே ஆட்டமும் உண்டு, பாட்டும் உண்டு, மூணு வேளை சாப்பாடு உண்டு. எக்காரணத்தை கொண்டு யாரும் வராம இருந்துடாதீங்க. அப்படி வர தவறுனா அம்பாள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். சாக்கிரதே, சாக்கிரதே, சாக்கிரதே. ஆமா, உங்க ஊர்ல நாளைக்கு என்ன விசேஷம்? எதுக்கா இந்த திருவிழா? எங்க ஊர்ல திடீர் திடீர்னு திருவிழா நடத்துவாங்க. நாளும் இல்லாம கிழமையும் இல்லாம திருவிழா நடத்துறதும், ஜாக்கிரதே ஜனங்களை மிரட்டி திருவிழாவுக்கு வரவழைக்கிறதும் இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒண்ணா இருக்க. அரங்கநாயகி
கொள்வாய் நீ அம்மா கோழி கொள்வாய் நீ அம்மா மங்கள தேவதை மஞ்சளின் நாயகி கண்களில் கோவில் கொள்வாய் நீ அம்மா கோவில் கொள்வாய் நீ அம்மா என்ன கொன்னுடுவாங்க நான் அப்புறமா வரேன் நீங்க போங்க Hey!
எதை கண்டுபிடிக்கணும் நினைச்சியோ அதை கண்டுபிடிச்சிட்டே இல்ல. எங்களை எதிர்த்துக்கிட்டவன் இதுவரை எவன உயிரோட இருந்ததே கிடையாது. எப்படி நீ சாகத்தான் போற? ஐயோ பாவம், ஆண்டவனை வேண்டிக்கும். நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட கள்ளக்கடத்தில்காரன்னு புரிஞ்சுக்கிட்ட. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஏண்டா நிக்கிறீங்க? பயப்படாத, நான் சாகல. ஒரு முக்கியமான காரணத்துக்காக மூச்சை பிடிச்சு சாகுற மாதிரி நடிச்சேன். இப்ப உனக்கு அந்த வித்தியை கத்து கொடுக்க போறேன். எதுக்கு சேர்த்து போறதுக்கா? இரும்ப தங்கமாக்குற வித்தை சொல்லு சொல்லு. கொல்லுப்பட்டேன் மாறுது மாறுது. சிங்கள சலபலா சலபலா சிங்களா சிங்கள சலபலா சலபலா சிங்கள சலபலா. ஐயே ஐயே, இரும்பாத இருக்கு. இந்த பையன் நம்மளை ஏமாத்திட்டான். இதை இப்படி ஏமாத்தான் தெரிஞ்சிருந்தா மண்ணுக்குள்ள விட்டுருப்பேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் கையில கிடைக்காமலா போயிருவான்? என்ன மச்சான், என்ன புலம்பிக்கிட்டு இருக்கிற? யாருக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிற? இல்ல, இந்த இரும்பு துண்டை எல்லாம் தங்கமாக்கலாம்னு நான் வந்து. ஆமா, நான் புலம்பிட்டு இருந்தத நீ கேட்டுட்டு இருந்தியா? அரைகுறையா கேட்டேன். ஆமா, என்ன ஆச்சு உனக்கு? வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சாமியார் வந்து இந்த இரும்பு துண்டை எல்லாம் தங்கமாக்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். இரும்பு இரும்பாவே இருக்கு. என்னை ஏமாத்திட்டான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் என் கையில கிடைக்க மாட்டானா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறேன். என்னது போலீஸ் சாமியாரா? அப்படி யாரும் இந்த ஊருக்கு வரலையே. நேர்ல இல்ல மச்சான், இது கனவுல வந்தாரு. உனக்கு இரும்ப தங்கமாக்கணும், அவ்வளவுதானே? ஆமா மச்சான். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சுபா வெறுங்கையில சூ மந்திரக்காளி அப்படின்னா தங்கமே வரும். அங்க ஒன்ன நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன். சேர்த்து விடு மச்சான். இரும்பு தலவாரங்களா எடுத்துக்கிட்டே ஃபாலோ மீ.
என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. கிட்ட வந்தீங்க கொலையே விழு ஜாக்கிரத. புஷ்பா சாப்பாடு கொண்டு வா. கொண்டா அஞ்சு பேக்கெட் கோல்ஃப்ல சிகரெட் கொடு. ஏண்டா சிகரெட் இல்லையா? இருக்கு, ஆனா உனக்கு தர மாட்டேன். ஒட்டி கிடக்கிற இந்த வீடு யார் விடுறா? யார் வீடு? டாவா. சொல்லிப்றேன் சொல்லிப்றேன், இது பண்ணையாருடைய பழைய வீடு. யார் வீடா இருந்தா என்ன? நான் இந்த ஊருக்கு வந்த வேலை முடியற வரைக்கும் இங்கதான் தங்க போறேன். முடியாது, பூட்டி இருக்கேன். பாரா பூட்ட. அகராதியிலே கிடையாது, பட்ட பகல்ல நடுத்தருவில் அவனை சந்திக்க தயாரா இருக்க. தைரியம் இருந்தா அந்த தயான நாளைக்கு வர சொல்லு. துப்பாக்கிக்கு வேலை வந்திருக்கு, என் சவப்பட்டிக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இப்படி போயிட Little guy, what do you mean? Hello, big boy. How are you today, huh?
அச்சம் என்னை நெருங்காது யாரை கண்டும் மயங்காது I will meet you a challenge சட்டம் என் உடலோடு தர்மம் என் கரத்தோடு I will see your talent challenge I will also challenge challenge I will also challenge Your deaths are counted, my steps are measured. Your life is wanted, take it granted. அச்சம் என்னை நெருங்காது யாரை கண்டும் மயங்காது I will meet your challenge. சித்தம் என்றும் கலங்காது ரத்தம் காண தயங்காது I will see your challenge. பிடித்தால் ஒரு பிடி இருப்பாய் என்னிடம் உனக்கா இத்தனை இருமாப்பட I don't say that. I drink four in this game. Your challenge is very risky. நினைத்தால் நீரிலும் நடப்பேன் நெருப்பிலும் மிதப்பேன் என்னிடம் முடியாததா ஆடுகள் வெங்கையல்ல நாணல்கள் மூங்கில்லல்ல ஆடுகள் வெங்கையல்ல நாணல்கள் மூங்கில்லல்ல கள்வர்கள் போலீஸ் அல்ல சாக்கி வைப்பேன் குயனை வைப்பேன் கிங்கை வைப்பேன் ஏசை வைப்பேன் அச்சம் என்னை நெருங்காது யாரை கண்டும் மயங்காது I will meet your challenge சித்தம் என்றும் கலங்காது ரத்தம் காண தயங்காது I will see your challenge ரகசியம் இருக்கு தேள்களின் கொடுக்கு மனதை அறுப்பேனடா உனக்கா என்னிடம் வழக்கு கோழை உன் கணக்கு இன்றுடன் முடிப்பேனடா சக்கரம் எந்த கையில் வண்டியே எந்த கையில் சக்கரம் எந்த கையில் வண்டியே எந்த கையில் பாதையே எந்த கையில் ஆண்மை உண்டு சேலை அல்ல வீரன் தானா கோழை அல்ல அச்சம் என்னை நெருங்காது யாரை கண்டும் மயங்காது I will meet your challenge சட்டம் என் உடலோடு தர்மம் என் கரத்தோடு I will see your talent முடிந்தால் கப்பலை நடத்து கரையினில் நிறுத்து நான் அதை பிடிப்பேனடா The age of my experience is the age of your father நான் சிரித்தால் மலைகளும் நடுங்கும் புலிகளும் பதுங்கும் நீ ஒரு எளிதானடா அந்த நாள் இல்லை தம்பி அகிலமே என்னை நம்பி அந்த நாள் இல்லை தம்பி அகிலமே என்னை நம்பி எண்ணனும் ஜெயிலில் கம்பி கத்தி இங்கே புத்தி இங்கே சக்தி இங்கே தேசபக்தி இங்கே அச்சம் என்னை நெருங்க யாரை கண்டும் மயங்க I will meet you at
கலங்காது ரத்தம் காண தயங்காது I will see your talent அழக அதெல்லாம் நீ போக முடியாது நீ யாருங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க மாப்பிள்ள நீயும் எங்க கூட்டத்தை சேர்ந்தவன்தான் புரிஞ்சுக்கிட்டோம் உன்னை ஏற்கனவே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு பேசாம நீயும் எங்க கூட்டத்தோட ஒட்டிக்க உங்க கூட்டத்திலயா மாப்பிள்ள எங்களை என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டியா நாங்க பெரிய கள்ளக்கடத்தல்காரர்கள் இந்த ஊரையும் உலகத்தையும் ஏமாத்துறதுக்கு நாங்க போடுற வேஷம்தான் இந்த கோமாளி வேஷம் நீங்க என்ன பெருசா கடத்த போறீங்க வெங்காயம் வெள்ளப்பூண்டு மொச்சக்கொட்ட அவசரப்படாத எங்க கூட வந்ததுக்கு அப்புறம் முடிவை சொல்லு முகே நில்லு என்னது எங்க வழக்கப்படி கண்ணை கட்டி தான் கொட்டிட்டு போ அலூலிக்கலாம் அபெனி பதேவு நீங்க எல்லாம் உள்ள போங்க நான் ஊரே பாத்துக்கிறேன் Thank you.
தகச்சி போய் நிக்கிற உள்ள வந்து பாரு இன்னும் அசந்து போவேன் நீ தான் தயானா ஆனந்தனை நானே கொலை செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ முந்திக்கிட்ட பரவாயில்ல இவன்தான் உங்க தலைவனா சச்சே இந்த ஓனாம் பைய என் மச்சான் எங்க கூட்டத்துக்கு எடுபிடி ஏன் நான் எடுபடியா அப்ப நீங்களா யாரு கெடுபிடி உங்க தகராறுல அப்புறம் வச்சுங்க உங்க தலைவனை முதல்ல காட்டுங்க எங்களுக்கு தலைவனே கிடையாது தலைவன் இல்லாத கூட்டம் தலை இல்லாத முண்டம் அதுக்குள்ள நீ ஏன் அவசரப்படுற எங்க கூட்டத்துக்கு தலைவன் இல்ல தலைவி தலைவி பாஸ் தயானை பத்தி விவரங்களை சேகரிச்சு கொண்டு வந்திருக்கேன் படி தயான் உயரம் 5 அடி 9 அங்குலம் வயது சுமார் 35 விசேஷ அடையாளம் தயானின் வலது காலில் 6 விரல்கள் இருக்கும் தனித்திறமை கராத்தி சண்டையில் ஈடு இணையற்ற பயிற்சி உள்ளவன் கத்தி சண்டையிலும் சூரப்புலி ஆங்கிலம் ஹிந்தி சைனீஸ் தமிழ் முதலிய பாஷைகளை தங்குத்தடையின்றி பேசக்கூடியவன் உலகத்திலுள்ள 10 ஸ்மக்கர்களில் அவனும் ஒருவன் முதல் முறையாக பம்பாயில் ஆனந்த் என்ற பயிற்சி அதிகாரியால் பிடிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறான் ஓகே Good morning, Mr. Dayan. Glad to meet you. Stop there. தொழில்முறை நியாயப்படி நான் உன்னை தயான் பரிபூர்ணமா நம்பற வரைக்கும் என்னுடைய சோதனைகளுக்கெல்லாம் நீ உடன்படணும் நீங்க எதுக்கா என்ன சோதனை பண்ணணும் நான் என்ன உங்ககிட்ட வேற தேடி வந்தனா நீங்க தான் என்ன அழைச்சு வர சொன்னீங்க நீ தான் தயான் நம்பி அழைச்சிட்டு வர சொன்னேன் உன்னோட நட்பு ஏற்படுத்தி கொள்ள மனப்பூர்வமா விரும்பறேன் அதே நேரத்துல நானும் என்னுடைய கூட்டத்தாரும் நீ தான் உண்மையான தயான் தெரிஞ்சிட்டா நல்லதில்ல ஓகே கோ ஹெட் அப்பா உங்க சோதனை என்ன ராணி பாஸ் தயானுடைய வலது கால் ஷூவை கைட்டு 6 விரல் இருக்கான் பார்க்கணும் எஸ் பாஸ் ரொம்ப கில்லாடின்னு கேள்விப்பட்டிருக்கேன் உன் வீரத்தை கொஞ்சம் பார்க்கலாமா உங்க கூட வா நான் தயார் Thank you.
கராத்தே வீரன், உன் கைவரிசையை காட்டலாம். என்ன பத்திர குறிப்பு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணீங்க, ஓகே. ஆனா ஒரு முக்கியமான குறிப்பை மட்டும் மறந்துட்டீங்களே. அப்படியா? என்னது? மங்கை இல்லாம என்னால வாழவே முடியாது. ஓ ராதா, பாஸ், நம்ம கிட்ட கைதிகளா இருக்கிற பெண்களை அழிச்சிட்டு வா. ஓகே பாஸ். பெண்கள் யார வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. ஓகே, இது என்னோட பிரசன்டேஷன். நேர்மையானவன், நம்பிக்கையானவன், நாணயமானவன் உங்களுக்கு தெரியும். என் ஒரே மகளுக்கு இவ்வளவு கொடூரமான தண்டனை கொடுக்காதீங்க. இந்த பறக்கத்தல பரதேசி பயலுக்கு கொடுக்கறத விட உங்க கையாலே அவளை கொன்னு போட்டுடுங்க. சிங்காரம், தயான பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. தயான் நம்ம அந்தஸ்துக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சவன் அல்ல. தலைவி, எனக்காக கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என் மகளை விட்டுடுங்க. சிங்காரம், நான் சொன்ன சொல் தவற மாட்டேன், கொடுத்ததை திரும்பவும் வாங்க மாட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியல? சரிம்மா, உங்க இஷ்டப்படியே என் மகளை தயானுக்கு கொடுத்துறேன். மறுபடி கல்யாணம் செஞ்சு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறதுக்கு பெத்த தகப்பனுக்கு அனுமதி கொடுங்கம்மா. நம்ம சட்டத்திட்டம் உனக்கு தெரியும். தலைவியினுடைய தண்டனைக்கு நாம் ஆளாக கூடாதும்மா. பேசாம இருமா. என்ன தயான், எங்க முறைப்படி கல்யாணம் செய்துக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானே? எந்த முறையிலும் நான் கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன். நாட்டுக்கு நாடு ஒரு லைஃப், மொழிக்கு மொழி ஒரு வாய்ஸ். மை மோட்டிவ் இஸ் டு என்ஜாய். கட்டிருக்கிறாரு.
வெட்கத்தை விட்டோடி அந்த சொர்க்கத்தை கொண்டாடி அடி வெட்கத்தை விட்டோடி அந்த சொர்க்கத்தை கொண்டாடி
என்ன பிரபா? மேடம், உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த வீரரே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திட்டு போக வந்தேன். இதுவரை உங்களுக்கு கீழ்படியாம முரண்டு பிடிச்சதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன். பிரபா, என்னால நம்பவே முடியலையே, ஒரே நாள்ல உன் மனசு எப்படி மாறுச்சு? மேடம், அடங்காத மிரட்டு குதிரை கூட ஒரு நாள் ஒரு வீரன் கிட்ட அடங்கித்தானே ஆகணும். இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நான் வரேன். குட் மார்னிங். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லை தயா, பிரபாவை இவ்வளவு சீக்கிரம் எப்படி வசியப்படுத்தினே? நீங்க மட்டும் ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா எல்லாத்தையும் விளக்கமாவே எடுத்து சொல்லியிருப்பேன். மேடம், நானே அடக்கிறது அங்குசம் நினைக்கிறீங்க? அப்படி இருந்தா அங்குசத்தை வச்சுக்கிட்டு யார் வேண்டாலும் யானை அடக்கலாமே. அதுக்கு ஒரு மாவுத்தம் தேவை. ஒரு பெண்ணுடைய சாமுத்திர லட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வசியப்படுத்தக்கூடிய ஆண்மை யாருக்கிட்ட இருக்கோ அவரால் இந்த உலகத்தில் உள்ள எந்த பெண்ணையும் அடிமையாக்க முடியும். ஏ, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. தயா, நான் பெண்ணா பிறந்துட்டேனே ஒழிய பெண்ணா வளரல. முத முதல்ல என் உள்ளத்துல தூங்கிட்டு இருந்த பெண்மைய சுட்டி காட்டின ஆண்மகன் நீதான். தயா, டுநைட் I want to dine with you. Understand? With pleasure. பிரபா, உன்னை எப்படி எப்படியோ வாழ வைக்கணும்னு கனவு கண்டேன். கடைசியில உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சம்மா? அப்பா, கவலையே படாதீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தயான் மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. பாஸ், எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க போலாம். ஓகே. பகத் சுந்தர், யூ லுக் சோ பியூட்டிஃபுல். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? தயா, இதுவரையும் என் லைஃப்ல என் முன்னால கை கட்டி நிக்கிற ஆட்களை தான் பார்த்திருக்கேன். என்ன பார்த்து கனிவோடு அழகா இருக்கேன்னு சொன்னது நீதான். அதே மாதிரி நானும் எல்லாரையும் அதிகாரத்தோட தான் பார்த்திருக்கேன். ஆசையோடு பார்த்ததே இல்லை. Really, it is a pleasant surprise. What to do? அது என்னுடைய ராசி. பிரபா, ஒரே நாள் இப்படி மாறிட்டாளே ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு சாதாரண பெண். நான் இந்த கூட்டத்துக்கே தலைவி. நானே எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான். அப்ப சாப்பிடலாமே. என்ன தயா, தலையெல்லாம் சுத்துதுன்னு பாக்குறியா? இப்ப பார், ஒரு நடில எல்லாம் தீந்து போயிடும். Oh, that's funny!
இடமே தெரியல இன்னைக்கு தப்பிச்சடா மேடம் ஸ்வீட் ட்ரீம்ஸ் குட் நைட் முதல் தடவையா நான் ஒரு சோதனைக்கு ஆளாயிட்டேன் அந்த சோதனையில் இருந்து தப்பிக்க உன்னுடைய ஆலோசனை தேவை அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்
தயான், எதிரிகளின் மூச்சு காற்று கூட உள்ள நுழைய முடியாதபடி என்னுடைய கோட்டையை கட்டி இருந்தேன். இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆட்கள் தான். நாங்க செய்யற இந்த தொழில் அவங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. அதனால இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாம இருந்தது. இவ்வளவு கட்டுப்பாட்டையும் மீறி ஒருத்த இந்த கோட்டைக்குள்ளவே வந்துட்டான். நான் தயானோட பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. தயான், இப்படி ஒரு கூட்டத்துக்கு நீ தலைவனா இருந்து உன்னுடைய கட்டுக்காவலையும் மீறி ஒருத்த உன் கோட்டைக்குள்ள நுழைஞ்சா அவனை நீ என்ன செய்வேன்? கண்டிப்பா அவருடைய புத்திசாலித்தனத்தையும் வீரத்தையும் வச்சு பாராட்டுவேன். உன் பாராட்டை வாங்கிட்டு அவன் சும்மா போக மாட்டான். உன்னையும் உன் கூட்டத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளுவான். சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். ஏன்னா சட்டத்தையும் சமூகத்தையும் ஏமாத்துறவங்க ஒரு நாளைக்கு தண்டனையை அனுபவிச்சுத்தான் தீரணும். அந்த தண்டனை ஒரு புத்திசாலி கையால கிடைக்குதுன்னா சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதுதானே. தயான், நீ உண்மையிலேயே புத்திசாலிதான். ஆனா உன்னை விட நான் புத்திசாலியா இருக்கிறனே, என்ன பண்றது? தயான், உனக்கு ஒரு வேடிக்கை காட்ட போறேன் பார். தயான், இந்த தயான் யாருன்னு தெரியுதா? இவன் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான்? யுவர் சிடி ஆபீசர் ப்ளடி சீட்டர். இவன் தான் உண்மையான தயான். நீதான் சிஐடி ஆபீசர். யாருமே தப்ப முடியாது. உங்களுடைய விபரீதமான விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வேகமா வந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியும். முற்றுப்புள்ளியை கமாவாக்குற வித்தையும் கமாவை கேள்விக்குறியாக்குற மந்திரமும் எனக்கு கைவந்த கலை. என் திட்டத்தை கேள். நீ கொடுத்த செய்தியின்படி போலீசார் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஊருக்குள்ள நுழையும் போது இங்க ஒரு ஈ காக்கா கூட இருக்காது. நாங்க எந்த திசையில எங்க போயிருக்கோம்னு துப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே எங்க கப்பல் இந்திய கடல் பகுதியை விட்டு எங்கேயோ போயிடும். அதுக்கு முன்னாலே உங்களை ஒழிக்க வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தான் போவேன். மேடம், கனவுகள் எல்லாமே பலிக்கிறது இல்ல. அதை இப்பவே நான் நிரூபிச்சு காட்டுறேன். பாபு, நம்பிக்கை துரோகிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். எதிரிகளின் சவாலை கூட சந்திக்கலாம். ஆனா கூடவே இருந்து கழுத்தறுக்கிறவங்களை என்ன செய்யலாம்? அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் சொன்னபடி எல்லா ஏற்பாடுகளையும் செய். சரிம்மா. கொஞ்சம் கூட காத்தே கிடையாது. ஏன்னா நீங்க அணுவணுவா துடிச்சு சாகணும். மூச்சு திணறி இதையும் வெடிச்சு சாகணும். நம்ப வச்சு கழுத்திருக்கிறவங்களுக்கு இதை விட சிறந்த தண்டனை கிடையவே கிடையாது. Thank you.
பரிசு வாங்கி தரேன் அது எதுன்னு சொன்னேன் இப்ப நான் அதையா சாக போறமே இவ்வளவுதான் அவன் திறமையா கொஞ்சம் பொறு பிரபா கமான் ஊர்ல யாரையும் காணோம் வாங்க பார்க்கலாம் இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம எல்லாம் கப்பல்ல இருப்போம் எனக்கு ஜீப் வேணும் ஓகே எடுத்துங்க தேங்க்யூ நீங்க போலீஸ் அழைச்சிட்டு வாங்க நான் ஹெலிகாப்டர் ஃபாலோ பண்றேன்
மேடம் மூட நம்பிக்கைகளை பரப்பி விட்டு நீங்க நடத்திக்கிட்ட கள்ளக்கடத்தல் வியாபாரம் இனிமே நடக்காது சர்க்கார் விவகாரங்களை தலையிட்டு ஆள் மாறிட செஞ்சதுக்காக உங்களுக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு சட்டத்தை என்னைக்குமே ஏமாத்த முடியாது எல்லாரும் இஜிப்ல ஏத்துங்க Congratulations.